ஜேம் கே நாவல்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன் இருக்கிறேன் சாரா அத்தியாயம் இருபது அதுக்கப்புறம் பிரவீன் பார்வையில் மாற்றம் சுற்றுல பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சதும் மனோஜ் எனக்கு எழுதி வச்ச பணத்தில் பாதி தான் கொடுத்தான் அவன் பணம் கொடுத்ததும் தம்பி இருக்கான்னு நம்பி வீட்டை விட்டு வந்துட்டேன் இங்கே வந்தால் அவன் பொண்டாட்டி தொல்லை அவளை விட்டு கொஞ்ச நாள் கோவையில் இருந்தேன் அங்கே இருந்த லைப்ரரி தான் எனக்கான தெளிவை தந்தது எல்லாருக்கும் தனிமை வரும் மித்ரன் அந்த தனிமையில் நம்ம எதை தேடி போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் யாரும் இல்லாத தனிமை ஞானம் கொடுக்கும் அந்த ஞானம் பொறுமையையும் பக்குவத்தையும் தரும் பக்குவம் வந்த அப்புறம் அடுத்தவன் உணர்வு புரியும் உணர்வு புரிய அன்பு வரும் அன்பு இருக்கிற இடத்துல தான் மகிழ்ச்சி வரும் அதுவும் நெஞ்செல்லாம் நிறைக்கிற மகிழ்ச்சி என் தனிமையை அங்கே தான் விட்டேன் ஊர் சுற்றினு இதுவரை என்ன என்னென்ன ஆசை இருந்ததோ அதையெல்லாம் வாங்கி பார்த்து கேட்டு சாப்பிட்டு இப்படி சென்னையிலேருந்து பொள்ளாச்சி வந்தேன் இந்த ஊரும் இயற்கையும் பிடிச்சு போக இங்கேயே வீடு வாங்கினேன் தம்பிக்கு சொன்னேன் அந்த கதை தான் உங்களுக்கு தெரியுமே எனக்கு உடலில் ஏதாவது குறை இருக்கான்னு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தேன் யோகா செய்தேன் மனசை அமைதியாக வச்சுக்க டூர் போனேன் எங்கேயாவது அமைதியாக ஒரு இடத்துல தனியாக உட்காந்துருப்பேன் நம்ம வீட்டில் இருக்கிற பால்கனியில் உட்காந்து தூரத்தில் இருக்க மலைகளை பார்ப்பேன் நிறைய வாசிப்பேன் எல்லா வசதியும் வீட்டுக்கு செய்தேன் ஒவ்வொரு முறையும் இந்த தூங்கும் தூங்கும்போதெல்லாம் சுதந்திரமாக இருக்கோம்னு தோணும் அப்பா எனக்கு போட்ட நகையை விற்று இந்த வீட்டை வாங்கினேன் என்னோட சீரா கொடுத்த பொருளில் கட்டில் தவிர எல்லாம் என்கிட்ட இருக்கு அவன் பணம் முழுக்க அவன் பேரில் ஊனம் உள்ள பிள்ளைகளுக்கு தானமாக கொடுத்துட்டேன் என் சம்பளத்தில் சேர்த்த இருந்து வர்ற பேங்க் வட்டியும் வீட்டு வாடகையும் தான் என் செலவுக்கு எனக்கு அவன் மேலே கோபமும் இல்லை பரிதாபமும் இல்லை என் அப்பா அம்மாவை தேடும் சில நேரம் அப்போல்லாம் வலிக்கும் அவனுக்கு நான் கொடுத்த பெரிய தண்டனை மன்னிப்பு தான் வெறுப்பும் சலிப்பும் உள்ள என் வாழ்க்கையில் நீங்களும் உங்கள் நட்பும் கிடைச்சப்போ அவ்வளோ நிம்மதி நீங்கள் ரெண்டு மாதம் முன்னாடி ஊருக்கு போகிறப்போ பத்திரமா இருன்னு சொன்னீங்கல்ல உங்கள் கண்ணில் என் மேலே உங்களுக்கு இருக்கிற அன்பு அப்படியே தெரிஞ்சுது அந்த வாரம் உங்களை நானும் தேடினேன் மனசு என் கட்டுக்குள்ளே இல்லை ஆதரவு தேடின நெஞ்சு நெஞ்சை வைக்க நான் திண்டாடும் போது என்னோட வாசாரான்னு நீங்கள் கூப்பிட்டதும் என்னால் தாங்க முடியல நீங்கள் ஊட்டி விட்டது என்னை பார்த்துக்க லீவ் போட்டது என்னை தாங்கினது எல்லாம் என் நெஞ்சில் இருக்கிற காதலை வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிருந்தது கிஷோர் கோவத்தில் உனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னதும் நான் எனக்கு மித்ரன் இருக்காரு அவரை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னதும் கிஷோர் எதுவும் பேசலை ஆனால் வீம்புக்கு என்னோடய சண்டை கட்டினோம் நானும் அன்னைக்கு கோவத்தில் என்னோட காதலை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் தூங்கிட்டேன்னு நினச்சி அவன் என் கால் கிட்ட உட்காந்து அன்னைக்கு ராத்திரி அழுதான் அவன் என்னை பேச வச்சுருக்கான்னு அன்னைக்கே புரிஞ்சு போயிடுச்சு அப்புறம் அவனுக்கான சொத்தை பிரித்து கொடுத்துட்டு என் பங்கை எடுத்துட்டு வந்துட்டேன் கிளம்பும்போது கல்யாணத்துக்கு கூப்பிட சொல்லிட்டு தான் வழி விட்டான் எனக்கும் பயம் உண்டு மித்ரன் இந்த உடலுறவுன்னு சொன்னாலே பயம் கதையில் படத்தில் பார்க்கறதுலாம் உடலுறவு இல்லை இங்கே தொண்ணூறு சதவீத பெண்களுக்கு உடலுறவு பற்றி அறியாமல் தெரிஞ்சாலும் உணர்வு வந்தால் புருஷனை கேட்க முடியாத கூச்சம் கேட்டு உடலுறவில் இருந்தாலும் அதில் உச்சம் பார்க்க முடியாத அவளும் அதை சொன்னால் எங்கள் புருஷன் அவனே அவனை குறுக்கி கஷ்டப்படுவானோன்னு சொல்ல கவலைப்பட்டு தான் சுகத்தையும் வேண்டாம்னு மறுக்கிற பெண்கள் தான் இங்கே அதிகம் எல்லாம் தாண்டி வெளியில் சுகம் தேடும் பெண்களும் உண்டு அதில் அந்த நேரத்துக்கு மட்டுமான புரிதலும் காமமும் தான் இருக்கும் அது அசிங்கம்னு தெரிஞ்சும் உடல் சுகம் அதை ஏற்றுக்க வைக்கும் போதும் சாரா மணி பன்னெண்டு ஆச்சு பாரு பேசிகிட்டே இருந்தால் துக்கம் தீராமல் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டம்மா போதும் உன்னை நெஞ்சில் தாங்குவேன் சாரா நாலு மாசமே ஆறாத காயம் எனக்கு கல்யாணமான நாளில் இருந்து நாலு வருஷமும் காயம் உனக்கு கடவுள் உன்னை எனக்கும் என்ன உனக்கும் தான் ஆறுதல் சொல்ல படைச்சிருக்கான் இனி நீ எப்பவும் சந்தோஷமாக வாழணும் சாரா சாரா அவன் நெஞ்சில் சாய்ந்துவிட மித்ரனின் கண்களும் நெஞ்சமும் கண்ணீர் வடித்தது இத்தனை பொறுமையும் பக்குவமும் கார்த்தியிடம் இருந்திருந்தால் மித்ரன் நன்றாக வாழ்ந்திருப்பான் சாரா கார்த்தி போல முன்பே மனுவோய் விட்டு வந்திருந்தால் நன்றாக வாழ்ந்திருப்பாள் சோதனையெல்லாம் நல்லவர்களுக்குத்தான் போல அவளின் தலைவருடி உறங்க வைத்திருந்தான் காலை மித்ரன் எழுந்து காஃபி காலை சமையல் எல்லாம் முடித்திருக்க சாரா எழுந்து வந்தாள் மித்திரன் அமர்ந்து செய்தித்தாள் வாசிக்க அவன் மடியில் வந்து மீண்டும் படுத்து கொண்டாள் என்னாச்சு என் சாராக்கு அவள் இப்படி சோந்து சோந்து படுக்க மாட்டாளே மனசில் உள்ளதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதில் தான் கிஷோருக்கு தெரியும் எல்லாம் சொன்னதும் துக்கம் மட்டும் இன்னும் போகாமல் நெஞ்சில் நிற்கிது ஏமாந்து போயிட்டேன் மித்ரன் நாலு வருஷமாக ஒருத்தன் என்ன ஏமாத்திருக்கான் என் அப்பா பார்த்தவர் என்கிட்ட சொல்லிட்டு செத்திருக்கலாம் அவருக்கு அவரோட தப்பும் பொண்ணு வாழ்க்கை போன துக்கமுமே பெருசாக போயிடுச்சு அவர்தானே பார்த்து கட்டி கொடுத்தார் என்னை தனியாக விட்டு போயிட்டார் பார்த்தீங்களா என் தங்கம் இல்லை அது யோசிக்காதம்மா இப்போ உன் அப்பா கிட்ட சொல் உங்கள் மாப்பிள்ளை பேர் மித்ரன் என்னை உயிராக நேசிக்கிறான் என்னை என்னைக்கும் ஏமாத்த மாட்டான் நல்லவன்னு சொல் சொன்னால் அவருக்கு கேட்குமா மித்ரன் நான் நல்லா வாழப்போகிறத பார்க்க ரெண்டு பேருக்கும் கொடுத்த வைக்கல பாருங்களேன் என்ன பாரு சாரா எதுக்கு இவ்வளோ துக்கம் பெண்ணுக்கு தேவை தெளிவும் நிமிர்வும் தான் என் சாரா தெளிவான பொண்ணு பழசை யோசிச்சுட்டு வரப்போகிறனால நரகம் பண்ணாத என்னாலையும் தான் தாங்க முடியல ஆனால் அதுக்காக அழுதா இப்போது சரியாகுமா நீ தான் நான் அழும்போது இது சொன்னேன் எழுந்து போய் குளிச்சுட்டு வா சாப்பிட்டு கீழே ஒதுங்க வைக்கணும் வேலை தலைக்கு மேலே இருக்குது சாரா சோந்து உட்கார இது நேரம் இல்லை சாரா குளித்து வரவும் சூடாக இடியாப்பம் தேங்காய் பால் கொடுத்தான் அவனும் உணவை உண்டு இருவரும் கீழே வந்து முடிந்த வரையில் ஒதுங்க வைத்துவிட்டு அவனின் புத்தகங்களை அவளின் புத்தக அலமாரியில் வைத்தனர் பின் கீழே என்ன நிறத்தில் பெயிண்ட் வேண்டும் என தேர்வு செய்து சொல்ல வேலை இருந்தது மித்ரன் அன்று மதிய உணவை வெளியில் வாங்கி கொடுத்து அவளுக்கும் ஊட்டிவிட்டு உறங்க சொன்னான் மித்ரன் வேலைகளை இன்று வீட்டிலிருந்தே பார்க்க சாரா உறங்கினாள் உறங்கும் அவளை பார்த்தவன் கண்கள் மெல்ல ஈரமாக பால்கனியில் சென்று நின்றிருந்தான் மனதில் எண்ணங்கள் ஓட தெளிவும் முடிவும் எடுத்துக்கொண்டான் தூங்கி எழுந்து வந்தவள் அவனை பின்னிருந்து அணைத்து கொள்ள திரும்பியவன் அவளை பார்த்து மென்னகை செந்த சாரா காஃபி வேண்டும் என சொல்லவும் அவளுக்கு காஃபி கலந்து கொடுத்தான் இப்படியே இரண்டு நாட்களும் பெயிண்டிங் வேலை நடக்க மித்ரன் சாரா உடனே தங்கியிருந்தான் பெயிண்டிங் வேலை முடிந்திருக்க அமுதா அக்காவை வேலை கழித்திருந்தாள் மித்ரன் முறைக்க அமுதா மன்னிப்பு கேட்கவும் மித்ரன் எதுவும் பேசாத செல்ல சாரா அவரை சமாதானம் செய்திருந்தாள் கீழே வீட்டில் உள்ள பாத்திரங்களை சுத்தம் செய்து வீட்டை கழுவி அங்கு இருக்கும் சமையல் அறையில் முக்கியமான சில பொருட்களை மட்டும் வாங்கி அடுக்கி வைத்தாள் பின் மேலே வேலை தொடங்க ஒவ்வொரு அறையாக சுத்தம் செய்து பெயிண்ட் அடித்து வீட்டை இருவருக்கும் பிடித்த மாதிரி மாற்றியிருந்தனர் வீட்டின் வேலை முடிந்து இருக்க அன்று ஞாயிறு காலை மித்திரன் காலையில் சென்று நெத்திலி மீன் தேடி வாங்கி வந்திருந்தான் சாரா அவள் அறையில் இருந்து எழுந்து வரவும் அவளிடம் மீன் குழம்பு வேண்டும் என்று சொல்ல இன்னைக்கு வெளியே போகலாம்னு இருந்தேன் எதுக்கு இந்த காரை மாத்திட்டு புது கார் எடுக்க அந்த கார் யாரோடது என்னோடது தான் அப்பா எனக்காக வாங்கினது மனோஜ் வேண்டாம்னு சொல்லவும் கிஷோர் வச்சிருந்தான் வீடு வாங்கவும் எனக்கு கொடுத்துட்டான் இப்போ எதுக்கு அதை மாற்றணும் நல்லா தானே இருக்கு நல்லா இருக்கு பெருசா இல்லையே நம்ம வீட்ல உள்ள எல்லாருக்கும் இது பத்தாது அதான் பெருசாக எடுப்போம்னு ஐடியா மீன் குழம்பு வேணும் சாரா கார் பார்க்க போகலாம்ப்பா ரெண்டும் செய்வோம் நீ எனக்கு குழம்பு வச்சு கொடு நான் உன்ன ஷோரூம் கூப்பிட்டு போறேன் அதுக்கு முன்னாடி எந்த கார் வாங்கலாம்னு பார்த்து வைக்கிறேன் ரொம்ப முக்கியமாக பாதி காசு என்னோடது வாங்கிக்கணும் சரி ஓகே சாரா மீன் குழம்பு வைக்க உண்டவன் பாராட்டி வாய் ஓய்ந்து போயிருந்தான் உண்டதும் மித்திரன் அவள் படுக்கையில் விழுந்து உறங்கியிருந்தான் சாரா அனைத்தையும் ஒதுங்க வைத்து சிறிது நேரம் டிவி பார்த்து அடுத்த அறையில் குளித்து உடைமாற்றி கிளம்பி அமர்ந்திருக்க மித்ரன் எழுந்து வரவில்லை பொறுமை போய் சாரா அறைக்குள் போக நிம்மதியாய் குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருந்தான் சாரா அவன் அருகில் அமர்ந்து உறங்கும் அவனை பார்த்திருக்க மித்ரன் எழும்போது மணி ஆறு பதினேழு எதிரில் கன்னத்தில் கை வைத்து நாற்காலியில் அமர்ந்திருக்கும் சாராவை பார்த்து மித்ரன் தலையில் கை வைக்க தலையணையை அவன் மேல் எரிந்திருந்தாள் மித்திரன் அடிவாங்கி சிரிக்க சாரா முகம் திருப்பிக் கொண்டு ஹாலுக்கு சென்றிருந்தாள் மித்திரன் கிளம்பி வரவும் அவன் கையில் காஃபியை கொடுக்க மித்திரன் முகத்தில் புன்னகை தேங்க்ஸ் சாரா கோவத்தை களை சும்மா இருங்கப்பா எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன் தெரியுமா நூற்றி நாற்பத்தெட்டு முறை கொரட்ட விட்டு இருக்கீங்க நான் வந்து உக்காந்ததுலேருந்து ஸ்ரீகம சீக்கிரம் வாங்க மித்ரன் புன்னகையுடன் முன்னே சென்று காரெடுக்க சாரா கதை உடைத்து அவனோடு இருந்தாள் அத்தியாயம் இருபது நிறைவு பெற்றது நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் அன்பு அனைத்தும் செய்யும்